ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாய் விட்டு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து நான் ரொம்ப இலை சேர்த்துருக்கேன். அடுத்து பழமாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சீரக சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் சிக்கனை சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
அடுத்து லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரியாணி அரிசியை சேர்த்துக்கலாம். நான் நார்மலான பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன், அரை கிலோ எடுத்திருக்கேன் நார்மலான பிரியாணி அரிசியில். இப்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 10 நிமிஷத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போது முந்திரியை நெய்யில் வறுத்து லாஸ்ட்டாக பிரியாணியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை, டாட்டா.